ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்து சங்கிலி லைஃப்ல வந்து டே 3 வந்து காஷ்மீர்ல உள்ள பஹல்கம்ன்ற பிளேஸ் தான். வாங்க சுத்திக்க பார்க்க போலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு பஹல்கம்ல தான் எங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக இன்னைக்கு பேக்கேஜ் போட்டிருந்தாங்க. அதுவும் 4 hours ட்ராவல் தான். போயிட்டு ஆன் த வேல இந்த மாதிரி எல்லோ செடியிலலாம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த ஊர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லைங்க, சாரி. அங்கே வந்து நட்ஸு, குங்குமப்பூ இதெல்லாம் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இங்கே போனீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிக்குவாங்க, நல்லா இருக்கு. நட்ஸு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கே எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஆப்பிள் தோட்டத்துக்கு போனோம். நாங்கள் போனது மார்ச்னால வந்து ட்ரீஸில் இலையும் இல்லை ஆப்பிளும் இல்லை. வந்தவங்க யாரும் பார்க்குறவங்க வெச்சாயிடக்கூடாதுன்னு ஆப்பிளை சுருகி தான் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அந்த ட்ரீஸை பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அந்த ஆடெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ஆடு பார்த்ததே இல்லை நான். அங்கே வந்து மே ஜூனில் ஜூலை டைமில் தான் வந்து ஆப்பிள் தோட்டத்தில் வருங்களாம். அந்த இயரே வந்து ஆப்பிள் எல்லாம் பறித்து வச்சுருப்பாங்க. I think it's different for everyone. Some of us need work, others need fun. Some of us need purpose to overcome. But try to do what you love when it's said and done. Cause there's so many differences in each of us. Trust your gut, it can show you what you want. Living life, every day, late at night. Not okay, all I want. And I pray, all I need are some better days. Yeah, all I need are some better days. Cause all I want. ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கே ஜூஸஸும் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. எந்த வாட்டரோ சுகரோ எதுவுமே கலக்காமல் ஜூஸ் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு அங்கேருந்து ஒரு 1/2 hour 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பஹல்கம் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து குதிரையில் தான் போகணுன்னாங்க. அருண் வேலின்னு ஒரு பிளேஸு. அந்த பிளேஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 kilometers வந்து குதிரையிலே போகணுன்னு சொன்னாங்க. அதான் கிளம்பி போயிட்டுருக்கோம். நல்லா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் தூரம் அப்படியே ஃப்ளாட்டாக தான் கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தா ஒரு மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருந்துச்சுங்க. இங்கிட்டு ஸ்லிப் ஆனாலும் அப்படியே சறுக்கிட்டு போய் விழுந்துருவோம் போல். அந்த மாதிரி ரிஸ்க்கான இடத்துலலாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பட் ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் சேஃப்டியாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு ஆள் இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அந்த லைனை விட்டு அந்த குதிரை வேறு பக்கம் கூட கால் வைக்கலைங்க. அவ்வளோ சேஃபாக போச்சு. இதான் அருண்வாலி. நல்ல பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு அந்த சைட் ஃபுல்லாக. நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸும். நல்லா அப்படியே கிளைமேட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் செம்ம கிளைமேட்டுங்க. எங்களுக்கெலாம் ஒரு சொட்டு வேர்க்கவே இல்லைங்க. பயங்கரம் கிளைமேட்டுங்க இந்த இடத்துல. நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸும். அங்கே முயல் இதெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். அந்த முயலை ஒரு வழி பண்ணிட்டேங்க நான். கொடுக்கவே இல்லை, கையிலே வச்சுட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிருந்தனால எனக்கு அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் கொடுக்கவே இல்லை நான். இப்படி ஃபோட்டோ எடுக்கவும், அப்படி ஃபோட்டோ எடுக்கவும், கிஸ் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுக்கவும். அதுவும் அமைதியாக உட்கார்ந்துருந்துச்சுங்க. கொஞ்சம் கூட அசையில்லை. அருண் வேலியில் நல்லா பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி இது அங்கேருந்து 4-5 pictures எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு வந்து சந்திர வேலின்னு ஒரு பிளேஸு. அருண் வேலி ஒரு சைடுனா சந்திர வேலி அதுக்கு மேலே இருக்குங்க. எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குல்மார்க் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர வேலி பிளேஸ் தான். அங்கேருந்து ஒரு 6 or 5 kilometers தான் இருக்கும் அருண் வேலியிலேருந்து. அங்கேருந்து நமக்கு காரில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர கிளைமேட்டுங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த இடம்.
போற வேவே நல்லா சூப்பரா இருந்துச்சு. சேஃப்டிக்காக மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் எல்லாருமே சேஃப்டிக்காக எல்லா பிளேஸ்லையுமே இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் சொல்லணும். நாங்கள் எல்லா பிளேஸ்லையுமே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸை பார்க்காம நாங்கள் இருக்கவே இல்லை, எல்லா பிளேஸ்லையுமே இருந்தாங்க. இது ஒரு ஷார்ட் கிளிப்பிங்காக போட்டிருக்கேன். சே, இந்த பிளேஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கேயே ஒரு 2 நிமிட்ஸ் இருந்து பார்த்துட்டு தாங்க போனோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த பள்ளத்தில் அந்த ட்ரீஸ் இருக்கு. இதை பார்த்தது சந்திரா வேலி வந்துட்டோங்க. அங்கே ஐஸ் எல்லாம் எடுத்து போட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த சைட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளைமேட்டை உணரணுன்னுக்காகவே ஸ்வெட்டர்லாம் போடாமே நாங்கள் இருந்தோம். நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, மன அமைதியாக இருந்துச்சு. அப்போது சாங்லாம் கூட வீடியோ எடுத்திருந்தோம். அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு எப்படி சம்திங் 5:30 இருக்கும், 5 or 5:30 இருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ரூமுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தது இங்கே தான், பஹல்கம்ல தான். அங்கே சிட்டியில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். சிட்டிலுமே இது கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. பஹல்கம்ன்ற ஒரு பிளேஸு கொஞ்சம் வில்லேஜ் தான். இங்கேருந்து ரூம்லேருந்து பார்த்தா அந்த பனிமலை நாங்கள் போயிட்டு வந்த பிளேஸ் எல்லாம் அழகாக தெரிஞ்சிச்சுங்க, நல்லா இருந்துச்சு. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஹோட்டலில் ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணிட்டு செலிப்ரேஷன் போயிட்டு நல்லா என்ஜாய் ஆடுங்க மாமா. மாமா ஆடுங்க, ஆடுங்க மாமா, சும்மா ஆடுங்க மாமா, பேசிக்கோம். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.